எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் June 1 கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் பார்த்த முக்கியமான 4 கரண்ட் அஃபேர் கேள்விகள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இதற்கான ஆன்சர் வந்து முடிந்த வரைக்கும் நீங்களே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் தெரியல அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல் கேள்வி, தற்போது ஆக்ஸ்போர்டின் மாணவ சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளி பெண் யார்? இரண்டாவது, ONV விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட தமிழ் கவிஞர் யார்? மூன்றாவது, இந்திய உயிரியல் பன்முகத்தன்மை விருது 2021 யாருக்கு வழங்கப்பட்டது? நான்காவது, 2021 ஆண்டிற்கான டெம்பிள்டன் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? இதுதான் இன்றைக்கான கேள்விகள். இப்போ வந்து June 1 கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குரூப் 4 ஃப்ரீ பேட்ச் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும், அந்த சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, எந்த மாநில அரசு முக்கியமந்திரி சிசு சேவா யோஜனாவை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அசாம் மாநிலத்தை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எதற்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, COVID-19 நோய் காரணமாக பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு உதவுவதற்காக இந்த யோஜனாவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அசாம் மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் யார்னா பிஸ்வா சர்மா, ஆளுநர் வந்து ஜெகதீஷ் முகி. இந்த யோஜனா மாதிரியே நிறைய மாநிலங்களில் வந்து திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அந்தந்த திட்டங்களை பார்த்துடலாம். ஓகேவா, முக்கியமந்திரி ஸ்வரோகர் யோஜனாவை கொண்டு வந்த மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம், ரோஸ்கர் சேது திட்டம் கொண்டு வந்த மாநிலம் மத்திய பிரதேசம், அடுத்ததாக மிஷன் ஹவுஸ்லா திட்டம் வந்து கொண்டு வந்த மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு சானிடரி நாப்கின் விநியோகம் செய்வதற்காக உதான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது? ஒவ்வொரு மாதமும் வந்து பெண்களுக்கு வந்து சானிடரி நாப்கின் விநியோகம் செய்வதற்காக எந்த மாநிலம் வந்து உதான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் சி, பஞ்சாப் மாநிலம். இந்த உதான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அருணா சௌத்ரி. இவர் யாருன்னா சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார். எந்த மாநிலம்னா பஞ்சாப் மாநிலத்தில். இந்த திட்டத்திற்காக பஞ்சாப் மாநிலம் வந்து எவ்வளவு நிதித்தொகை வந்து செலவிடுறாங்க அப்படின்னா, வருடத்திற்கு 40.5 கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். அடுத்த மூன்றாவது கேள்வி, 2021-22 உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த பல்கலைக்கழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 415 இடத்துல இருக்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 415 இடத்துல இருக்கக்கூடிய இந்திய பல்கலைக்கழகம் எதுனா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது வந்து அகமதாபாத்தில் இருக்கு. உலக அளவில் இந்த பல்கலைக்கழகம் தான் 415 இடத்தை பெற்றிருக்கு. இந்திய அளவில் இந்த பல்கலைக்கழகம் வந்து முதலிடத்துல இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த தரவரிசை பட்டியலில் உலக அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2000 பல்கலைக்கழகங்களில் இந்தியாவைச் சேர்ந்த 68 பல்கலைக்கழகங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த தரவரிசை பட்டியலை வெளியிட்டது யாருன்னா CWUR, அதாவது சென்டர் ஃபார் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங். உலகத்திலேயே முதலிடம், இந்த தரவரிசை பட்டியல் படி உலகத்திலேயே முதலிடம் பிடித்துள்ள யூனிவர்சிட்டி எதுனா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இது எங்கே இருக்குன்னா USA. நான்காவது கேள்வி, உலகிலேயே விவசாயிகளுக்கான முதல் நானோ யூரியா திரவத்தை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, IFFCO. எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா, இந்த நிறுவனத்தோட 50வது பொதுக்குழு கூட்டத்தின் போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த யூரியாவோட உற்பத்தி வந்து எப்போ தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா June 2021 தொடங்குறதா சொல்லியிருக்காங்க. IFFCO-வோட அப்ரிவியேஷன் என்னென்னா இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், தமிழில் இந்திய உழவர்கள் உர கூட்டுறவு லிமிடெட். இந்த நிறுவனத்தோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லி. இந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் US அவஸ்தி. அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி, COVID-19 காரணமாக அனாதையான குழந்தைகளுக்கு PM கேர்ஸ் திட்டத்தின்படி பிரதமர் மோடி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எவ்வளவு காப்பீட்டுத் தொகை வழங்குவதாக அறிவித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10 லட்சம் தொகை வந்து காப்பீட்டுத் தொகையாக ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக செலுத்துறதாக அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்தோட பேர் என்னென்னா PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன். ஒவ்வொரு குழந்தையின் பெயர்லையும் 10 லட்சம் ரூபாய் வந்து நிலையான வைப்பு தொகையாக செலுத்த போவதாக சொல்லியிருக்காங்க.
இந்த தொகை வந்து எப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகள் வந்து 23 வயதை எட்டும் போது இந்த தொகை வந்து அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 6வது கேள்வி, இளம் எழுத்தாளர்களை ஆதரிக்கும் வகையில் பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்த திட்டம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, யுவா. யுவா அப்படின்னா யங் அப்கமிங் அண்ட் வெர்சடைல் ஆத்தர்ஸ். இந்த திட்டம் எதற்காகனா 30 வயதிற்கு உட்பட்ட எழுத்தாளர்களை வந்து ஆதரிப்பதற்காக இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னா நேஷனல் புக் ட்ரஸ்ட்டு. இந்த திட்டத்தின்படி ஜூன் 1லேருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் 2021 அதில் 2021 இருக்குது தவறு 2021ஆம் ஆண்டில் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு போட்டி நடத்தப்படும். அந்த போட்டியில் மொத்தம் 75 எழுத்தாளர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மொத்தம் 6 மாதங்களுக்கு 50,000 ரூபாய் வந்து வழங்குவதாக அறிவிச்சிருக்காங்க. 7வது, சமீபத்தில் எந்த மாநில அரசு கடந்த 6 வருடங்களில் கருப்பு மான் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது என்ற கணக்கெடுப்பை வெளியிட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒடிசா மாநிலம்தான் லாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து கருப்பு மான்களின் எண்ணிக்கை வந்து இரட்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக 8வது கேள்வி, சமீபத்தில் எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே மேகதாது திட்டத்தில் பிரச்சனை ஏற்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தமிழ்நாடு அண்ட் கேரளா. இந்த மேகதாது அப்படிங்கிறது காவிரி ஆற்றுக்கு குறுக்கே வந்து ஒரு அணை கட்டுவது சம்மந்தமான ஒரு பிரச்சனை. இந்த மேகதாது அப்படின்னா ஒரு கர்நாடக சொல். தமிழில் இந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா ஆடு தாண்டி. அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் யாருன்னா MK ஸ்டாலின், கர்நாடகாவோட முதலமைச்சர் எடியூரப்பா. 9வது கேள்வி, உலக பால் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஜூன் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த வருடத்துக்கான உலக பால் தினத்துக்கான தீம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி இன் த டைரி செக்டர் வித் மெசேஜஸ் ஆன் நியூட்ரிஷன். இந்த தினம் வந்து எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறதுனா 2001ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக முக்கியமானது பார்த்திங்கன்னா வெள்ளை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வந்து யாருன்னா வர்கீஸ் குரியன். அடுத்ததாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். உலகளாவிய பெற்றோர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த வருடத்துக்கான தீம் என்னென்னா அப்ரிஷியேட் ஆல் பேரண்ட்ஸ் த்ரூஅவுட் த வேர்ல்டு, அதான் தீம். இந்த தினம் வந்து எப்பொழுது தொடங்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 2012ஆம் ஆண்டிலிருந்து ஐநா சபையால் தொடங்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது உலக அளவில். எதற்காக இந்த தினம் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா நம்மளை பெற்ற தாய் மற்றும் தந்தை அவர்களுடைய தியாகம் அர்ப்பணிப்பு மற்றும் தன்னலமற்ற அன்பை கௌரவிப்பதற்காக இந்த தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்ததாக இன்றைக்கான கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, தற்போது ஆக்ஸ்போர்டின் மாணவர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளி பெண் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்வி பூட்டானி. அடுத்த 2வது கேள்வி, ஓஎன்வி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட தமிழ் கவிஞர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைரமுத்து. 3வது கேள்வி, இந்திய உயிரியல் பன்முகத்தன்மை விருது 2021 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் சாஜி எனம், இவர் வந்து கேரளாவைச் சேர்ந்தவர். அடுத்ததாக 4வது கேள்வி, 2021ஆம் ஆண்டிற்கான டெம்பிள்டன் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜெயின் குடால் என்ற பெண்மணிக்கு தான் வழங்கப்பட்டது. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.